நிறுத்தியா, பெரிய மனுஷனானே சின்ன பையல அடிக்கிறது கம்பு எடுத்துனான். கால விஷயம் காலையிலேயே போயிருச்சு. அப்புறமா என்ன, நீ கொடுத்த பவுனும் பணம் என்ன கேளு, பிச்சை காசு வீசி எறிஞ்சிடற. இந்த அப்பா மருதமுத்து, பணத்துக்காகவோ பவுனுக்காகவோ நான் இவங்கிட்ட சண்டைக்கு வரலப்பா. யாராலுமே அடக்க முடியாத என் காளைய காலையில பாட்டு பாடி அடக்கினானே, இவன் உண்மையான வீரனான்னு ஒரு சாம்பிள் தான் பார்த்தேன். என் காளையும் சோட போகல, உன் காளையும் சோட போகல. அடாடாடாடா, என்ன வார்த்தை சொன்ன, என்ன வார்த்தை சொன்ன. சித்தா, பெரியவங்க காலில் விழுந்து கும்பிட்டுக்கையா? என்ன என்ன ஆச்சு? கிச்சு கிச்சு காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட, எவன் மாட்டினானோ? ஏய், அவசரம் மாதிரி பேசுற, வாய கழுவியா. பஞ்சாயத்து போட்ட தலைவர் இன்னைக்கு வர சொல்லிருக்காரு, தங்குதிர வேலைக்கு போறேன். தங்குதிர வேலையா? பொருத்தமான வேலைதான், போ போ. ஓ, மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு, குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக. என்ன சிகரெட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்தோடா பேசிச்சு? அறிவு கட்ட அர்ப்பணே, இந்த வசனத்தை எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தம் பேசுறேண்டா. இல, நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டீடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு, நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்துருக்காரு. கிழிச்ச, அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய், தினசரி பிடிப்பு 2 ரூபாய், 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ ரொடக்குன்னு நசுக்கினது, ஊசி மோனிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட எடு கொடுக்கணும். இல்ல, கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட எடு கொடுக்கணும்? 150. இந்தா இந்தா பொங்கல். ஏனா? ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைனா பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைதான். புத்தி இல்லைனாலும் ரோசா இருக்குது. பாயா, ஆலங்குளம் ஐயாவு, நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு? அவர் சைக்கிள் தான் அது, எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். 2 தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மரியாதான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் ஒன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி 2 தொங்குத கோழி, அது யாருது? அது என்ன சைக்கிளோட கோழி போட பரவாயில்லையா? என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்னத்தனை வருஷனாரு? எங்க தங்குதர ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு, அதான் சத்தம் கேக்குது இல்லையா? நீ வேற என்னையில வருஷனாரு? அதுக்கு முதல்ல காரையிலயே வரணும். போயா, தங்குதர வேலையும் கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னக்கு 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 வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்க்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குட்டி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வரா மாங்காய தின்னுகிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டிக்கார அத்திக்கிட்டு வருவீங்க, அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய புலந்துட்டாருங்க, தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிங்க. அவனுக்கு தண்ணியில கண்டா, நெருப்புல கண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இவருக்கு மாங்காயில கண்டாமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறாங்க. மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம். எனக்கு சங்குதிர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? அப்ப மகாலட்சுமி உன இந்த நிலைமையில நான் பாக்கணும். பாடா பாடா, நேத்து தரடா உன் வாயால சொன்ன நான் தீர்த்தது மங்கனி. மகாலட்சுமி எக்கடுத்துற தொங்குற தாலிக்கு கனம் ஜாப்திட்டு சொல்லியடா, இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா. பாவி பாவி பய வாயாலையா சொன்னம்மா? தீர்க்க சுமங்கல் யாரு? நீ என் தாலிய ஏலம் போட்டானே, இவனுக்கு தங்குதிர வேலை வாங்கி கொடுத்தேன். பாவி இந்த பாவி பையன் போற இடம் உருப்பிடாதம்மா.
இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடுறான். இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. கொடுப்பா அப்பா. உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வேணாமா? அதையும் கடமை இல்லையா? மாப்பிளையா தெரியுமா, வரிசூர் மந்தக்கால மகன், ஒத்த பய, காலம் பூரா கால் மேல கால் போட்டு சாப்பிடற அளவுக்கு வசதி. மாப்பிள்ள ரொம்ப சாது, மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்கம்மா. நிச்சயதார்த்தம் நடந்தா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்பா உனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னம்மா சொல்ற நீ? ஐயே அப்பனு முதல்ல குசு குசு பேசுறீங்க, அப்படி என்னத்தான் பேசுறீங்களோ தெரியல. உனக்கு என்ன வேலைங்க? நான் செய்ய மாதிரி யார் செய்யறது? ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்கு, தலைங்க அப்படி வந்துட்டாரு கேக்குறதுக்கு. ஏமா ஏமா, ஏன் ஏன் உண்மை இருக்கிற போட்டோவையும் காட்ட சொல்றேன், அதையும் பாரு. பாரு, இதையாவது வாயத்திறந்து சொன்னா தினமா இந்த புரியும். சொல்லுமா. நான் அந்த பாட்டுக்காரன் தான் இப்ப கட்டிக்குவேன். பாட்டுக்காரனியா? மருதமுட்டு மகனியா? பாடு மேய்க்கிறானே அந்த பையலியா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கேன்? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க? நாலு மாடு மேய்க்கிற பையலதான் வருவாங்க. நான் பாத்துக்கிற இடம் இருக்கேன். தலையை நல்லா தவட்டி இருக்கூடாது. அவன் கூட பழகி இருக்கிறியா? உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கானா? சரி, ஏதாவது பேசியிருக்கிறியா? என்னம்மா, பழகவும் இல்லை பேசவும் இல்லை. அப்புறம் என்னமா? இல்லப்பா, அவர் பாட்டுன்னு எனக்கு குசுறு. அப்புறம் அப்பா, நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு குழந்தை. சரி சரி, இன்னரா சம்பந்தி வீட்டுக்காரங்க பாதி தூரம் வந்திருப்பாங்கம்மா. அங்கதாண்டி இருக்கு, நான் வந்து எடுத்துறேன். பாத்தியம்மா, உன் கல்யாணம் பாயசம் வரைக்கும் வந்துருச்சு. பாரு, உங்க அம்மா கிட்ட இதை சொல்லி வைக்காத, ஓட்ட வாயி விவரம் தெரியாம ஊரு பூரா உளறி வச்சிருவான். என்ன போய் கண்ணில் சாத்தி பட்டு போட கட்டிக்கிட்டு பூ நிறைய வச்சுக்கிட்டு லட்சணமா வரும். என்ன வாங்க அது குடுத்துச்சு. என்னடா சொல்ற?